ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் டு அபவுட் ஃபிஷ் அண்ட் ட்ரைனிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மாலி ஃபிஷ்ஷை பற்றி சொல்ல போகிறேன். அது குட்டி போகிறமோ எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை பற்றியும் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாலி ஃபிஷ்ன்றது ஒரு கம்யூனல் ஃபிஷ்ஷாக தான், மற்ற மீன் கூட சேர்ந்து இருக்கும். ஆனால் அது குட்டி போகிறமோது கொஞ்சம் அக்ரெஷனை காட்டும். அதாவது குட்டி போகிறமோ மற்ற மீனை கடிக்கும், விரட்டும், தனியாக இருக்கணும்னு நினைக்கும். மாலி ஃபிஷ் குட்டி போகிறமோது அசையாமல் ஒரே இடத்துல நிற்கும். சில சமயம் அதோட அக்ரெஷன் அதிகமாகும். இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ், இதில் நிறைய டைப் இருக்குது. டால்மென்ஷன் மாலி, கோல்ட் லெரிக்கல் மாலி. டால்மென்ஷன் மாலின்றது டால்மென்ஷன் டாகை பார்த்து வந்த மாலி தான். இது மாதிரி மாலியில் நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஒரு ஹார்டி ஃபிஷ்ஷு. மற்ற ஃபிஷ்ஷுக்கிட்ட சில சமயம் சண்டை போடும். அதுவும் ஸ்லைட் சால்ட் வாட்டர் சர்வையும் ஃபிஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாலியை சால்ட் வாட்டரில் விட்டு வைக்கிறதே நல்லது தான் எனக்கு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.